கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி நிர்வாகம் செயல்பட்டு வருகின்றது இதன் புதிய அனல் நிலையத்தில் தொழிலாளர்கள் வழக்கம்போல் வேலைக்கு சென்ற நிலையில் திடீரென்று பாய்லர் வெடித்ததில் சுமார் ஐந்து தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து வந்த நெய்வேலி போலீசார் என்எல்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்பு மேல் சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் இதில் வீரடி குப்பம் சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவர் உயிரிழந்துள்ளார் மேலும் நான்கு பேர் பலத்த காயத்துடன் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து நெய்வேலி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் பாய்லர் வெடித்த சம்பவம் நெய்வேலியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது